அழகிய கண்ணே. ஸோ இந்த படத்தினுடைய ஹீரோவும் சினிமா வந்து அதில் முன்னுக்கு வரணும், ஒரு டைரக்டர் ஆகணுங்கிறது ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு அதே ஒரு பெரிய போராட்டம். அதில் காதலும் கூட சேரும்போது அது இன்னும் சோதனை. எல்லா சோதனையிலையும் கடந்து எப்படியாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்றைக்கு என்று தினையும் இந்த சுதந்திரத்தாக ஒன்று பாரதி சொல்கிற மாதிரி என்றைக்கு இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு அழகான லவ் ஸ்டோரியில் ஆரம்பித்து ஒரு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷனோடு இருக்கிற ஹீரோ, நம்ம படம் பார்க்க பார்க்க அந்த லவ் ஸ்டோரியில் நம்ம இன்வால்வ் ஆகிக்கிறோம். ஆனால் அட் த சேம் டைம் அவர் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நல்ல ரொம்ப பண்ணியிருக்காரு. அதில் லியோனி சாருடைய பையன் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நான் சாமானியன்ற ஒரு படத்தில் அவரோடு நடித்தேன். பட் இந்த படம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவை பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு வித்தியாசமான திரைப்படம். குறிப்பாக வந்து இது போன்ற அறிமுக நாயகனுக்கு எப்படிப்பட்ட ஸ்கோப் ஒரு படத்தில் இருக்கணுமோ அது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. எல்லா தரப்பு, அதாவது ஒரு எமோஷன்லாம் நடிக்கிறதுக்கும் ஸ்கோப்பு, ஒரு காதலை காட்டுறதுக்கும் வாய்ப்பு. புது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் வந்து அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு. எல்லா கேரக்டரும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி நாயகனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே நாயகிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு மன நிறைவான படம். சாதிங்கிறது சாகலை அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் வந்து, ஏன்னா அந்த ஃபினிஷிங்கில் வந்து நான் என்னமோ சரி வாழ வச்சிருவாருன்னு நினச்சி ஒரு பெரிய டெம்ப்டில் தான் உட்காந்தோம். ஒரு யதார்த்தமான முடிவை கொடுத்துருந்தார் அது. ஏன்னா அந்த பையனை எரித்தது ஏதோ நமக்கு உள்ள குறுகுறுன்றது, இருந்தாலும் சாதி இன்னும் சாகலை. படம் நல்லா ஓடணும், படம் நல்லா இருக்கு. டைரக்டர் ஆர் விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த பட தயாரிப்பாளருக்கும் ஹீரோவாக அறிமுகம் இருக்கும் அருமை தம்பி லியோ சிவகுமார் அவர்களுக்கும் சஞ்சிதா செட்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நல்ல பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்ட்ரஸு, அமுதவாணன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ லைவாக இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படக்கூடிய கஷ்டங்கள், அதே மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஐடி பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு வாழ்க்கை, அது அவ்வளோ யதார்த்தமாக வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு கஷ்டமும் எவ்வளோன்னு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹீரோ அண்ணாவுக்கு, அண்ட் டைரக்டர் சாருக்கு, டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஆண்ட்ரஸ் அங்கிள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் எங்கன்னா ஃபஸ்ட் நடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹீரோவாக நடிக்கணும். எங்கன்னா யார் வாய்ப்பு தரா கொடுத்தா நடிக்கலானே, இப்படி பண்ணாவது வாய்ப்பு பிறந்த வெட்டி வெட்டி பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஐயா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நீங்கள் ஆங்கராக சொன்னீங்களே அதையே கொஞ்சம் ஒழுங்காக செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு அது ஒழுங்காக பண்ணனா நாங்கள் போகிறேன். அதில் நிறைய வாழ்வியலை சொல்லியிருக்காரு. நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த ஜாதியை பற்றின ஒரு விஷயம் கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் அப்படியே ஆடி போயிட்டு தான் எதிர்பார்க்கல. வேற ஒரு ரூட்ல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே தான் போகும் அப்படின்னு நினைச்சேன் படம். கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸ் வேற மாதிரி முடிச்சு வச்சிருக்காரு. எங்கள் நண்பர்களை பொறுத்தளவு படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸை பற்றி நிறைய பேர் நிறைய பேசுவாங்க. அந்த வகையில் முக்கியமாக இந்த படத்தில் நடித்த லியோவை பாராட்டணும். ஏன்னா நான் வந்து ஹீரோங்கிறத விட அவர் ஒரு ஸ்மார்ட் ஹீரோ. அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணமே என்னென்னா எல்லோரும் சொல்கிறதையும் கேட்பார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார். ஒரு குழந்தைக்கு தாய் அப்படிங்கிறத அந்த மூணு லெவலையும் ரொம்ப அழகாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக சஞ்சிதா செட்டிக்கும், என்னுடைய மகன் லியோ சிவகுமாருக்கும் ஒரு நல்ல உயர்ந்த திருப்பு முனையை கொடுக்கும். நம்ம பிரிட்டோ சார் சொன்னது மாதிரி மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு.